உலகவாழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நாங்கள் ஒரு கிறிஸ்பியான பூரி செய்தது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நான் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் மைதா மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்க போகிறேன். பட்டர், உப்பு, மைதாமா மூணையும் சேர்த்து நல்லா பிசையணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் ஒன்றுமே விடாமல் நல்லா மாவு, உப்பு, பட்டர் மூணும் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த பிசைஞ்சு ஒட்டி பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து பிசைஞ்சிட்டால் இந்த மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கணும் நாங்கள். இப்போ நாங்கள் நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இளம் சூட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்க போகிறோம். நிறம் சூட்டு அளவு தண்ணி எடுத்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்படி நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு பாருங்கள், கையிலையும் ஒட்டலை, பாத்திரத்துலேயும் ஒட்டலை. அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் கையில் எடுத்து நல்லா எல்லா பக்கமும் தடவி அந்த மாவில் நல்லா தடவி விட்டுக்கோங்க. தடவிட்டு ஒரு 15 நிமிஷம் இது ஊறட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான கிழங்கு முட்டை கலந்த குருமா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் முட்டை ஒன்று எடுத்து அவிச்சு அது வந்து கேரட் சீவுறதில் சீவி வச்சுருக்கேன். 180 கிராம் கிழங்கு எடுத்து அவிச்சு மசித்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் சீவி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, கருகப்பில்லை, இதுதான் தேவையான பொருட்கள். தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் பச்சை மிளகாய், கருகப்பில்லை, பட்டை போட்டு இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு 2 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அதோட இப்போ நாங்கள் உப்பு சேர்த்து நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு மசாலா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், மஞ்சள் அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மசாலா தூளோட பச்சை வாசனை போக வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ நாங்கள் இதில் கிழங்கு சேர்த்துக்க போகிறோம். நான் மசித்து வச்சுருக்க கிழங்கு இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கேரட் சீவுறதில் சீவி வச்சுருக்க முட்டையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இந்த முட்டையும் இந்த கிழங்கும் நல்லா ஒன்றோட ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு தண்ணி காணாட்டி கொஞ்சம் ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கோங்க. இப்போ நாங்கள் பெனஞ்சு வச்ச பூரி மாவை பார்ப்போம். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு பாருங்கள். தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும் பூரி. நாங்கள் பட்டர் சேர்த்து பிசைஞ்சிருக்கனால நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நாங்கள் நம்ம ஒரு தட்டில் எடுத்து நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன போலை போலையாக எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு உருண்டை எடுத்து நல்லா உருண்டையாக பிடிச்சி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த மாவுக்கு, இந்த ஒரு கப்பு மாவுக்கு ஒரு 10-12 உருண்டை மாதிரி பிடிச்சிருக்கேன். இப்போ இதை நாங்கள் சப்பாத்தி கட்டையில் வச்சு தட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து மாவெல்லாம் நீங்கள் தட்டி ஒன்றும் செய்ய தேவையில்லை. நாங்கள் பட்டர் சேர்த்துருக்கனால இது நல்லா தட்டி வரும், நமக்கு நல்லா நீட்டாக வரும். இப்போ நாங்கள் இதை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். கரண்டியால் கொஞ்சம் பிடிச்சி விட்டிங்கன்னா இந்த பூரி வந்து நல்லா உப்புய் வரும் மேலே. அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ பூரியை போடுங்க. இப்போ நாங்கள் திருப்பி போட்டுக்குவோம். இப்போ பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நாங்கள் எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், சாஃப்டான நல்ல கிரிஸ்பியான பூரி தயாராகிருச்சு. இதை நீங்கள் வாயில் வச்சோட்டியே கரைஞ்சிரும். அந்த ஏற்கனவே நான் செஞ்ச முட்டை கிழங்கு குருமாவோட இதை சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க, பரிமாறலாம். அடுத்து ஏற்கனவே நான் உங்களுக்கு கடலைப்பருப்பு கிரேவி ஒன்று போட்டிருக்கேன். அதுவும் இந்த பூரியோடு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேனலில் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.